शिरडी साईश्वरं वंदे सद्गुरुं करुणाकरं। என் அன்பின் பிரியங்களே, உங்கள் ஒவ்வொருவரிடமும் மனம் விட்டு பேசவே இன்று நான் வந்துள்ளேன். உங்களுக்காகவே, உங்களை காப்பதற்காகவே பிறவி எடுத்து வந்தவன் நான். என் கண்கள் உங்களை நோக்கியே சுழன்று கொண்டிருக்கிறது. உங்கள் நலன் குறித்தே என் இதயம் சிந்தித்து கொண்டே இருக்கிறது. சதா சர்வ காலமும் உங்களுக்காகவே நான் ஹரிநாமம் உச்சரித்து கொண்டே இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளமும் தான் எனது வாசஸ்தலம். அதை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு குரலுக்கும் நான் பதிலளித்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுடைய கைகளை இறுக பற்றி கொண்டு வழி நடத்துபவன் நான். ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எப்படி அனைவரிடமும் கவனம் வைப்பாளோ அதே கவனம்தான் நானும் உங்கள் அனைவர் மீதும் வைக்கிறேன். எத்தனை கோடிக்கணக்கான பிள்ளைகள் எனக்கு, அத்தனை பேர் மேலும் சம அளவு அன்பை பொழிந்து கொண்டுள்ளேன். வாருங்கள் பிள்ளைகளே, என்னை நோக்கி உங்கள் கவனம் இருக்கட்டும். நீண்டு கொண்டிருக்கும் என் கைகளுக்குள் அடைக்கலமாகுங்கள். என்னையே தியானம் செய்யுங்கள். என் நாமத்தையே ஜெபியுங்கள். எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். ஆம் பிரியங்களே, எல்லா சுமைகளையும் உங்கள் சாயப்பா என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இருங்கள். வருத்தத்தை விட்டுவிட்டு பொறுமையாக உங்களுக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இருங்கள். உங்களுக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். என் பிள்ளைகள் நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்சென்று முன்பாக கலைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் இலக்கை மட்டுமே கவனம் செலுத்தி போய்கொண்டே இருங்கள். நீங்கள் போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்களும் வரலாம். எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை. சாயின் பிள்ளைகள் தைரியமாக முன்சென்று கொண்டே இருங்கள். எப்பொழுதும் எதிலும் திருப்தி உள்ளவராக இருங்கள். சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்பொழுதும் இடம் கொடுக்காதீர்கள். நீங்கள் அனைவரும் துவாரகா மாயின் குழந்தைகள், துவாரகா மாயின் நிழலில் வாழ்பவர்கள். உங்கள் அனைவரையும் சுகமும் சாந்தியும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார செய்வேன். இன்றோடு என் பிள்ளைகள் வாழ்வென்னும் ஆகாயத்தில் ஆதவன் உதிக்கப் போகிறான். நாளைய விடியல் பிரகாசமான விடியலாக இருக்கப் போகிறது. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விடியல். உங்கள் அனைத்து துயரங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகும் விடியல். வாழ்வின் உச்சத்திற்கு அழைத்து செல்ல போகும் விடியல். கோடி சூரிய பிரகாசத்தை அளிக்க போகும் விடியல். இந்த விடியல் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தரக்கூடிய உன்னத விடியல். இதுவரை என் வார்த்தைகளை பொறுமையாகவும் அன்பாகவும் நம்பிக்கையுடனும் கேட்டுக்கொண்டிருந்த என் பிள்ளைகளுக்கு நான் பரிசாக தரப்போகும் விடியல். நிம்மதியாக கண்ணுறங்குங்கள். நாளைய விடியல் என் பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை நிறைக்கும் விடியலாக நான் மாற்றி தருகிறேன். சந்தோஷமாக தூங்கி எழுந்து உங்கள் புது வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகுங்கள். ஆம் என் பிரியங்களே, நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம்.